ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கருணாகரன் நான் ஜாக்சந்தரை படத்தோட டேரக்டர் ஜாக்சந்தரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹாரர் காமெடிங்கிற ஜானல் தான் வரும் அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு இந்த பீரியட் ஃபிலிமில் ஃபுல்லாக ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் அப்போ நடக்கிறது சத்யாச்சார் நான் செலக்ட் பண்ணல அவர் தான் எங்களை செலக்ட் பண்ணார் அண்ட் எப்படி நாய்கள் ஜாக்கிரதையில் வந்து ஒரு நாய் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணிச்சோம் அதே மாதிரி கட்டப்பாவுக்கான உக்காரங்களே ஒரு ஃபிஷ்ஷு பேஸ் பண்ணி தான் வந்து கதை வந்து ட்ராவல் ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கட்டப்பாவக்கானங்கிற டைட்டில் கேட்குறப்ப எல்லாருமே வாண்டடாக வச்சோம் அப்படிங்கிற ஃபீலிங் வரலாம் பட் என்னென்னா வந்து அந்த கதைக்கு அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் அந்த கதைக்கு இதை விட ஆப்கான ஒரு டைட்டில் வைக்க முடியாது அண்ட் எப்படி நாய்கள் ஜாக்கிரதையில் வந்து ஒரு நாய் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுச்சோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபிஷ்ஷு பேஸ் பண்ணி தான் வந்து கதை வந்து ட்ராவல் ஆகும் ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் முன்னாடி எந்த படத்தோட சாயலுமே இல்லாத ஒரு படமாக இருக்கும் அதில் அந்த படத்தோட டேரக்டர் வந்து மிஸ்ஸர் மணிகண்டன் அறிவழகன் சரோட ஈரம் படம்லாம் ஒர்க் பண்ணார் படத்தில் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் காளி வெங்கட் திருமுருகன் சார் அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் யோகி பாபுலாம் இருக்காங்க நாங்களே வச்சுட்டோம் பிரச்சனை தான் பார்த்துக்கலாம்னு நாங்களாக வச்சுட்டோம் என்னென்னா டை டைட்டில் அப்படிங்கிறது என்னங்க கவுன்சிலில் செக் பண்ண போகிறோம் கவுன்சிலில் அவைலபிள் இருந்தால் வைக்க போகிறோம் யாராவது அப்ஜெக்ட் பண்ணால் மாற்றிட்டு போகிறோம் அவ்வளோதான் ஜாக்சன் துறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹாரர் காமெடிங்கிற ஜானரில் தான் வரும் ஸோ அதில் வந்து என்ன பேக் ட்ராப்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டுங்கிற பேக் ட்ராப் வச்சு வரும் ஆக்சுவலாக லாஸ்ட் தான் நான் சேர்ந்து பண்ண படம் வந்து கோவை பிரதர்ஸ் நிறைய படங்கள் பண்ணதுனால அதுக்கப்புறம் அப்பா காம்பினேஷன் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தேன் பட் இது வந்து ஏன் திரும்ப நாங்கள் சேர்ந்துருக்கோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அந்த படங்கள் பழைய படங்கள் மாதிரி இது வந்து ஃபாதர் அண்ட் சன் அந்த மாதிரிலாம் இருக்காது இது வந்து டோட்டலாக வந்து எனக்கும் அவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பே வேறு மாதிரி இருக்கும் அவரோடு சேர்ந்து பண்ணுறங்கிற ஒரு பக்கம் பட் ஆனால் இது வந்து மெயினாக இதை நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டது காரணம் வந்து படத்தோட ஸ்கிரிப்ட் தரணிதரன் சார் அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம் பர்மா எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்து ஒரு இவ்வளோ தரமான ஒரு படம் எடுக்க முடியுங்கிறத வந்து ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருந்தார் ஸோ இந்த கதையை அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாயகல் ஜாக்கிறதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால இந்த படம் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அண்டு இதில் வந்து அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பி ஒரு பெரிய ஆக்டர் இது வரைக்கும் அவர் பண்ணாத ரோல் பண்ணுறாங்க பல விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒரு கோஸ்டாக இது வரைக்கும் அவர் வந்து பண்ணது கிடையாது ஸோ அது வந்து டெஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ தட் வாஸ் த ரீசன் திரும்ப அப்பா காம்பினேஷன் பண்ணலான்னு நான் ஒத்துக்கிட்டதுக்கு இல்லை இது இது பேஸிக்காக கதை ஸ்டார்ட் ஆகிறதே வந்து ஒரு ஊரில் நிறையா பேரநாமல் ஆக்டிவிட்டிஸ் அமானஷ்டமான விஷயங்கள் நடக்குதுன்ட்டு இங்கே சிட்டி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் வரும் ஸோ வந்து அதுக்கு வந்து ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணி இது வந்து உண்மையிலேயே வந்து பேய் தான் பண்ணுதா இல்லை வந்து பேய்ங்கிற பே போர்வேல வேறு வேணால் ஏதாவது பண்ணுறான்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு காப்பு அங்கே அனுப்பணுங்கும் போது தான் இந்த சிபிசிஐடி சத்யா அதாவது புல்லட் சத்யா என்னோடய கேரக்டர் பேர் ஸோ என்ன சூஸ் பண்ணி அங்கே அனுப்புவாங்க அந்த எப்படி நான் அங்கே போய் அங்கே நான் மாட்டிக்கிறேன் என்ன நடந்தது அதை வந்து நான் எப்படி நான் சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் அந்த ட்ராவலாக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளைக்கார பேய்ங்க அண்டு நம்ம இந்தியன் கோஸ்ட் ஸோ அது இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடுவில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போரே நடக்கும் இல்லை இதை வந்து உங்களுக்கு படங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் பல பல படங்களை பார்த்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பட் ஆனால் இதில் புதுமை அப்படிங்கிறது அந்த பேட்டரியாட்டஸும் அந்த 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 ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அந்த விஷயந்தான் வந்து இதில் வந்து புதுமையான ஒரு விஷயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் நாயகல் ஜாக்கிரதை ரிலீஸ்க்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டிருந்தேன் ஸோ நல்லா வெயிட் குறைக்கணும் இது நீங்கள் ஒன்ஸ் செகண்ட் நீங்கள் காப்பாக வரீங்க அப்படிங்கும்போது ஃபிட்டாக இருக்கணும் நாயகல் ஜாகிரதை விட ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் இருந்துச்சு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் வந்து ஒரு ஃபோர்டீன் கிலோஸ் பக்கம் ஒர்க் அவுட் பண்ணி குறைச்சேன் ஸோ அது மெயின் அப்புறம் நிறைய படங்கள் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி ஷேலா கோம்ஸ் படங்கள்லாம் கொஞ்சம் பார்க்க சொன்னார் அதில் அந்த ஆட்டிடியூடு அதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ண சொன்னார் அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொன்னார் அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பாட்டுக்கு வரும்போது வந்து நிறைய இன்புட்ஸ் அவரே நிறைய அவரே வந்து நடிச்சு காமிச்சார் ஸோ அதனால் வந்து எனக்கு அதை கேரிஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பிந்த மாதவி பற்றி சொன்னால் இஸ் அ வெரி கோஆப்ரேட்டிவ் ஆக்ட்ரஸ் எப்போவுமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ரொம்ப க கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க அவங்களால ஒரு டிலே டேட்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இது வந்ததே கிடையாது ஜென்ரலாக தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸோ அவங்களுக்கு வந்து தமிழில் டைலாக்ஸ் வந்து முன்னத்த நாளே வந்து வாங்கிக்குவாங்க ஸோ வாங்கிட்டு ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டேக்ஸ் நிறையா போகிறதுனால டிலே ஆகக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் கருணாகரன் கருணாகர் வந்து ஆக்சுவலாக எனக்கு கொஞ்ச நாளாக வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது என்னோடய ஃப்ரெண்ட் விநாயக் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது ஸோ அதை வந்து என்னென்னா இன்றைக்கி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கும் அவருக்கும் அந்த டைமிங் அவர் ஒன்று சொன்ன நான் ஒன்று சொல்ல அந்த மாதிரி அந்த டைமிங் வந்து ரொம்ப பக்காவாக இருந்தது கெமிஸ்ட்ரி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு சொல்லுவேன் அண்ட் எல்லாருமே மொட்டராஜேந்திரன் சார் யோகி பாபு சார் எல்லாருமே வந்து த கிவன் த பெஸ்ட் படத்தில் வந்து சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது ஒரு பக்கம் ஹாரர் எந்தளவு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதுக்கு ஒரு படி மேலே வந்து இதில் வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு ஆல் கோ ஆர்டிஸ்ட் அண்ட் படத்தோட வில்லன் ஜாக்ரி காஃபன் அவர் வந்து இஸ் பிரிட்டிஷ் ஸ்டேஜ் ஆக்டர் நிறையா டிவி ஷோஸ் அண்ட் ஆன் டூ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் கூட பண்ணியிருக்கார் அவர் வந்து இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு அண்டு அவரோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக விதவுட் மேக்கப் பார்க்குறப்ப வந்து ரொம்ப சாதாரணமாக இருப்பார் பட் அட் த சேம் டைம் அந்த மேக்கப் போட்டு வந்து போது கொஞ்சம் டெரராகவே இருப்பார் டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் யுவராஜ் அவர் வந்து ஏற்கனவே பர்மாவில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் அண்ட் நான் இதுக்கு முன்னாடி நாணயம் படம் பண்ணும்போது ஓம் பிரகாஷ் அவர்களோட அசிஸ்டண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணியிருந்தார் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு கேமராமேன் வெரி டெடிக்கேட்டட் அதாவது அவருக்கும் டேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்ட் சிங்க்கில் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரின்னு சொல்லலான்னு எங்களேன் நல்லா அந்தளவுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இவர் இவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து அவர் வந்து ஃப்ரேமில் வந்து இது கொண்டு வந்துடுவார் என் ஆர்ட் டைரக்டர் கபிலன் சார் அவரும் வந்து அந்த செட்டு ஆனால் நிறைய செட் ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்டன்சிவாக நிறைய செட் ஒர்க் நடந்திருக்கு ஸோ அவரோட சைட்லேயும் வந்து அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஈவன் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு ஹீரோயின் வீடுனா கூட அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ஸ் எல்லாம் வச்சு அதை எந்தளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அதை வந்து பண்ணி படத்தோட லுக் அண்ட் ஃபீல் வந்து பிரமாதமாக கொண்டு வந்திருக்காரு மியூசிக் டைரக்டர் சித்தார்த் வெப்பன் அவரோட மியூசிக்கில் மூணு சாங்ஸ் எஸ்பெஷலி எனக்கு அந்த மோட்டர் பைக் சாங் வந்து இன்றைக்கி வந்து கிட்ஸுக்கு கிட்ஸ் மதியில் பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்கு ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் விவேக் ஹர்ஷன் சார் படத்தோட எடிட்டர் ஜிகரத் படத்தில் நேஷ்னல் அவார்டு வின்னர் ஸோ இட் வாஸ் ப்ரிவிலேஜ் என்னோடய படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஸ்டண்ட் மாஸ்டர் விமல் ராம்போ மாஸ்டர் இதில் வந்து யூஷ்வலாக பேய் படத்தில் வந்து ஆக்ஷன் கம்மியாக இருக்கும் இதில் வந்து கன் ஃபைட் இருக்குது இதில் வந்து ஃபிஸ்ட் ஃபைட் இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு இல்லை எல்லாருமே யாரும் ஒருத்தர் பற்றி பர்டிகுலராக சொல்ல முடியாது எல்லாருமே வந்து தேவ் டன் த பெஸ்ட் ஸோ ஜாக்சன் துறையை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஹாரர் காமெடியாக இருந்தாலும் ஹாரர் ஃபிலிம் ஆடியன்ஸை மட்டும் இல்லாமல் இது எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எஸ்பெஷலி கிட்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ஹாரர் படம் ஃபேன்ஸாக எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் ரசித்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நாய்கள் ஜாக்கிரத்துக்கு நீங்கள் வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வந்து நீங்கள் இந்த படத்துக்கும் கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ நாங்கள்லாம் ஈவில் டெட்டு மைடியர் லீஸா பதிமூணாம் பேர் வீடே பதினாலு தூரம் பார்த்தோம் நாங்கள் வேற 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 ஏதாவது ட்ரை பண்ணுவோம் ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வணக்கம் நான் கருணாகரன் இன்னைக்கு ஜாக்சன் துறை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் டேரக்டர் தர்ணி அவர் ஃபர்ஸ்ட் கால் பண்ணப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பர்மா ரொம்ப அழகான படம் ரொம்ப நல்ல படம் ஸோ வர்மா டேரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹாரர் கொஞ்ச நாள் பண்ண வேணான்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு மூணு ஹாரர் பண்ணியாச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக ரெண்டு ஹாரர் காமெடி ஒரு கேப் போடலாம் அப்படின்னு பட் ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்புறம் அவரோட சேம் டீம் பர்மாவோட அதே டிஓபி பண்ணுறாரு அப்புறம் இங்கே சிபி சார் அண்ட் சத்யராஜ் சார் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று சரி கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஜாக்சன் டிரைலாம் பெரும்பா ஒரு சின்னதாக ஒரு ஹாரர் காமெடி படம் இல்லை ஒரு காம்பேக்ட் ஸ்டோரி இல்லாமல் ஒரு கதை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஒரு கா ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப சீரியஸான ஹாரரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹாரர் காமெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பீரியட் ஃபிலிம் அதில் தான் சத்யராஜ் சரோட போர்ஷன்ஸ்லாம் வரும் அந்த பீரியட் ஃபில்மில் ஃபுல்லாக ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் அப்போ நடக்கிறது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸை பிரிட்டிஷும் நம்ம இங்கே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் பண்ண ஸ்ட்ரகிள் அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டி அதுக்கப்புறம் திரும்ப ஹாரர் அண்ட் காமெடி மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு எனக்கு ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு விநாயக் மாபலிபுரம் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ அவர் மூலியமாக ஆல்ரெடி எனக்கு அறிமுகம் ஸோ முன்னே பேசினது நம்ம ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் பிரதர் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த படம் அமைஞ்சது வெரி ஹாப்பி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கூல் அப்படியே அவங்க ஃபாதர் மாதிரியே மாதிரி சத்ராஜ் சார் கூட எனக்கு ரெண்டாவது படம் கெத்து அண்ட் ஜாக்சன் துரை ஸோ ஃப்ரீ டைம்லலாம் நிறையா அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் கேட்போம் அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்குவார் அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டார் ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் சத்ராஸ் சார் அண்ட் சிபி மேக்கப் எனக்கெலாம் நார்மல் தான் அந்த கோஸ்ட் மேக்கப் அவங்களுக்கெல்லாம் தான் பயங்கரம் சார் சத்யராஜ் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அவங்களாம் ரொம்ப நேரம் முன்னாடியே வந்து பண்ணுவாங்க பட் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த போர்ஷன்ஸ்லாம் அவ்வளோ பிலீவபுளாக இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு யூ ஹாய் இண்டியா கிளெட் பீவாஸ்கா என்னோடய வணக்கம் என்னோடய நேம் தர்ணித்ரன் நான் துறை படத்தோட டேரக்டாக இல்லை ஸ்கிரிப்ட் முடிஞ்சவுடனே ஐ ஹேப் சம் ஆப்ஷன் ஒரு ஒரு மூணு ஹீரோஸ் இருந்தாங்க அதில் வந்து சிபி சிபி சத்யாச்சாரம் ஒரு ஒரு ஆப்ஷன் இருந்தார் பட் அவங்கள ரீச் பண்ணி கதையும் சொல்லிவிட்டேன் மேபி ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு நிறைய பேரலாக நிறைய ஸ்கிரிப்ட்டு வேறு இருந்தது என்னன்னு தெரில அது சிபி சாருக்கும் வந்து நிறைய பேரலாக வேறு நிறைய சம் ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன் இருந்தது அவட்ட பிச் பண்ணும்போது திருப்பி போலீஸாக பண்ணுமான்றது ஒரு அவர் கொஞ்சம் யோசிச்சிருப்பார் நினைக்கிறேன் இனிஷியலாக கொஞ்சம் எஸ்டேட் பண்ணலாமா வேணாமான்னு அப்புறம் ஃபுல் பாண்ட் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் ஃபுல்லாக படிச்சுட்டு இது நல்லா இருக்குங்க இது டோட்டலாக வேறு இது வந்து அந்த புல்லட் சத்யான்ற கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஒரு பைக்கில் ஒரு ஸோ ஒரு அவன் வந்து இஸ் இஸ் வெல் நோன் இன் ப கன் ஸோ அதெல்லாம் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் த்ரூ அவுட் த த ஸ்டோரி டெல்லிங் என்ன தான் ஆர் ஆர் மூவி இருந்தாலும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து ஃப்ரம் இந்த கதை வந்து அப்படி ஆகி தான் உள்ளே போவோம் அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஸோ அதை ஏன்னா ஒரே தான் ஒரு நான் ஒரு நைட் கொடுத்துட்டு போனால் மறுநாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி பேஜஸ் வந்து ஒரே நாளில் படிச்சுட்டு அதுவே பெரிய விஷயம் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஒரு ஒரே நாளில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு திருப்பியும் எல்லாமே வந்து ஒரு டேரக்டர் படித்தா என்ன ஒரு ஃபீட்பேக் கிடைக்குமோ அந்த மாதிரி எல்லா ஃபீட்பேக்கும் அவர்கிட்ட வந்து எல்லாமே வந்ததுனால ஸோ ஈஸ் பர்ஃபெக்ட் காஸ்டிங் எனக்கு புரியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேஸ்டிங் கூட தான் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி ஒரு ஒரு மேக்கருக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா அந்த ஆப் டு த அந்த கேரக்டரேஷன் அந்த கேரக்டருக்கு வந்து ஃபிட்டான தான் எனக்கும் பிடிக்கும் ஸோ அப்படி அவரோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்ததுனால எனக்கு வந்து இன்னைக்கு அவர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லை சார் நான் செலக்ட் பண்ணல சார் பண்ண நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டேன் அவர் தான் எங்களை செலக்ட் பண்ணார் ஸோ நான் இது பண்ணால் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் வேற லெவலுக்கு போகன்றது தான் எங்களோட விருப்பமாக இருந்தது அந்த விருப்பத்தை அவர்கிட்ட தெரிவித்தோம் அவர் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இது இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பணம் நல்லாயிருக்கும்னு அவரும் ஒரு சம்மதம் தெரிவித்தார் பட் அவர் வந்தவுடனே இந்த இந்த ஜாக்சன் வரன்ற படம் வந்து ஒரு ஒரு செல்லிங் பாயிண்ட் இன்னும் ஒரு பர்சன்ட் ஒரு இன்னும் கொஞ்சம் பர்சன்ட் வந்து எக்ஸ்டண்ட் ஆச்சு அதுதான் உண்மை மற்றபடி மற்ற கேஸ்டிங்கும் கூட வரும்போது அதோடய வேல்யூ அதிகமாச்சு சத்யாச்சார் வந்து நார்மலாகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் ஓவர் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த யூனிக்கான ஒரு அந்த பீரியாடிக்கல் அந்த விஷயம்லாம் வரும்போது இன்னும் அதிகமாகச்சு மேபி த இம்பேக்ட் ஆஃப் பாகுபலி அந்த கட்டப்பா கேரக்டர் கூட இருக்கலாம் சேம் கைண்ட் ஆஃப் தட் ஃபார்ட்டிஸ் கேட்டப்பா அதெல்லாம் இருக்கும்போது இருந்தது பட் ஸ்டில் அது வேறு படம் இது வேறு படம் இது பட்ஜெட் வேறு அது பட்ஜெட் வேறு அது கம்பேரிசனே பண்ண முடியாது ஸோ பட் ஸ்டில் இந்த தூர கேரக்டருக்கு இவர் பண்ண ஜஸ்டிஃபிகேஷன் அவர் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஸோ பீப்புள் வந்து ஒரு ஓப்பன் மைண்டாக வந்தாங்கன்னா தே வில் என்ஜாய் சத்யராஜ் சாருக்கு இம்பார்ட்டன்ஸுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இது எல்லாமே வந்து மெயின் கதை ஸ்டார்ட் பண்ணுறது முடிகிற வந்து அந்த புல்லட் சத்யான்ற ஒரு கேரக்டர் தான் செல்லிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதுதான் ப்ரொடியூசராக தான் விரும்புவார் ஒரு ஹீரோக்கும் அதான் பிடிக்கும் ஆஸ் அ டேரக்டராக எனக்கும் அதான் ஸோ அது பார்க்கும்போது ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எதை செல்லிங் பாயிண்ட்டு வைக்கும்போது இப்போ நாயக்கல் ஜாக்கிரது தம்போது எதை செல்லிங் பாயிண்ட் அப்படின்னும் போது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் வேணும் இல்லை அதை வச்சு பீப்புளுக்கு உள்ளே கொண்டு வரதான் ஒரு ஐடியா பட் வந்தாலும் என்னவோ அது ஒரு ஒரு போஷ்னு இருக்குது அவர் வந்து அவர் என்ஜாய் மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறது அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் அது இல்லாமல் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்கும் எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஒரு ஹீரோக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அது இல்லாமல் சுற்றி இருக்கும் ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் ஏன்னா எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டால் கதை கிடையாது அப்படி தான் வந்து பிளெண்ட் பண்ணி தான் ஸ்கிரிப்டே பண்ணியிருக்கோம் கதை பண்ணிட்டோன்னே நைன்டீன் ஃபார்ட்டி பண்ணியாச்சு ஸோ மெயினாக பிரிட்டிஷ் தான் மெயின் ஆப்போசிட் வந்து பிரிட்டிஷ் தான் பண்ணோன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு மா மாடல் கோஆடினேட்டர் மூலிமா தான் அந்த ஜாக்ரீன்றோட ப்ரொஃபைல் எங்களுக்கு கிடச்சிது ஸ்கைப்பில் தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து பேசணும் அப்புறம் ப்ரொஃபைலெலாம் அமைச்சார் அவர் ஸ்டோரி அமைச்சார் அதெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு உடனே அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சென்னை வந்தார் வந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணும் பண்ணதுக்கப்புறம் இஸ் அ ரைட் காய் அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுச்சு மற்றபடி பட்ஜெட் வைஸ் டேட் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கவே நாங்கள் அவர் ஃபிக்ஸ் பண்ணோம் ஒரு ஜாக்சந்தரை வந்து ஒரு நேர்மையான ஒரு அட்டம் ஒரு அதே சமயத்தில் ஒரு கமர்ஷியலான படமும் கூட கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள் டைமுக்கும் உங்கள் பணத்துக்கும் வந்து ஒரு ஒர்த்தகளாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தேங்க்யூ